5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் பிரமிடு. இந்த பிரமிடில் மொத்தம் 23 லட்சம் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்லும் 15 டன் எடை உள்ளதா இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு கல்லும் 15,000 கிலோ எடை இருந்திருக்கு. இந்த பிரமிடுகள் கட்ட குறைஞ்சபட்சம் 628 வருடங்கள் ஆகும்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா எகிப்து மக்கள் 15 வருஷத்திலேயே ஒரு பிரமிடை கட்டிட்டாங்க. 5000 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் அப்பதான் கூட்டம் கூட்டமா வாழவே ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா மக்கள் எதுக்கு இந்த பிரமிடை கட்டணும், பிரமிடுல இருக்க அதிசயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்துல வாழ்ந்த மக்களின் சராசரி வயது 40 இருந்திருக்கு. தொற்று நோய்கள் அதிகமா பரவி இருந்திருக்கு. போலியோ போன்ற நோய்களால மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க எகிப்துல. அதனால இறப்பு என்பது ஒரு காமனா பாக்குற விஷயமா தான் எகிப்துல இருந்திருக்கு. ஆனா திடீர்னு 1000 ஆண்டுகள் கழித்து கல்லறை அப்படிங்கிற பிரமிடுகளை எதுக்கு மக்கள் கட்டணும்? பிரமிடுகள் எகிப்துல மட்டும் காணப்படுவதில்லை, அது மொராக்கோ, பிரான்ஸ், பெரு, கம்போடியா இது போன்ற நாடுகள்லையும் அந்த காலத்துல மக்கள் பிரமிடுகளை கட்டி இருந்திருக்காங்க. ஆனா முதல் முதல்ல எகிப்துல தான் பிரமிடை கட்டினாங்க. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் எகிப்துல இருக்க இந்த பிரமிடுகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு முழு சலுகையும் கொடுத்து பிரமிடை ஆராய்ச்சி பண்ண உதவியும் இருந்திருக்காங்க. ஆனா அந்த காலத்து எகிப்து மக்கள் இறப்பு என்பதை ஒரு சாதாரண நிகழ்வா தான் பார்த்திருக்காங்க. ஆனா இறந்தவர்களின் உடலை எதற்கு பதப்படுத்தி இந்த பிரமிடுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, இறந்தவர்களின் ஆத்மா மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர்களா இருந்திருக்காங்க. அந்த காலத்து மக்களால பிரமிடு என்பது ஒரு கல்லறையாக மட்டும் பார்க்கப்படல, பிரமிடுக்கு அடியில பல குகைகள் மண்ணுக்குள்ள போவதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த குகைக்குள்ள போன 1-2 ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குகைக்குள்ள தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு விலை மதிப்பில்லாத பொருட்கள் எக்கச்சக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போர்க்காலங்கள்ல மக்கள் பதுக்குவதற்காக மிகப்பெரிய நகரங்களையும் கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எகிப்து அரசாங்கமானது பிரமிடுகளில் செய்கின்ற ஆராய்ச்சியை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பர்மிஷன் வாங்கின 1-2 ஆராய்ச்சியாளர்களை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்றாங்க, அவங்களையும் பிரமிடுக்குள்ள தோண்ட விடுவதில்லை. ஒவ்வொரு பிரமிடும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை நோக்கி கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் இன்னும் இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து மக்கள் நட்சத்திரங்களை கடவுளா வழிபட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் நட்சத்திரங்களை நோக்கி இந்த பிரமிடுகளை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்து மக்கள் ஏலியன்ஸோட தொடர்புல இருந்ததாகவும் ஏலியன்ஸ் தான் இந்த பிரமிடுகளை கட்ட அவங்களுக்கு உதவியதாகவும் சொல்றாங்க. என்னதான் இந்த மாதிரி பிரமிடுகளை பத்தி பல கதைகள் இருந்தாலும், அந்த காலத்திலேயே மக்கள் எப்படி எவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் யாரிடமும் இல்லை.